பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.4 ஏழாவது கணக்கு பார்க்கிறோம். முக்கோணம் ஏபிசியின் முனைகள் ஏ ஆஃப் -3, 0 பி ஆஃப் 10, -2 மற்றும் சி ஆஃப் 12, 3 எனில் ஏ மற்றும் பி யிலிருந்து முக்கோணத்தின் எதிர்பக்கத்திற்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்குது. முக்கோணம் ஏபிசி வரையலாம். ஏ என்ற புள்ளியானது -3, 0 பி என்ற புள்ளி 10, -2 சி என்ற புள்ளியானது 12, 3 இதில் ஏ என்ற முனைப்புள்ளியில் இருந்து அதனுடைய எதிர்ப்பக்கத்திற்கு ஒரு குத்துக்கோடு வரைகிற கோணம் 90 டிகிரி அமையுது. அதே போல் பி என்ற முனைப்புள்ளியிலிருந்து அதனுடைய எதிர்ப்பக்கத்திற்கு ஒரு குத்துக்கோடு வரைகிற கோணம் 90 டிகிரி. ஏவானது பிசியை சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு டீனு, பியானது ஏசியை சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு ஈனு நேம் கொடுத்துடலாம். வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடு, அதாவது கணக்கிட வேண்டியது ஏடி மற்றும் பிஇயின் சமன்பாடுகளை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஏடி மற்றும் பிஇயின் சமன்பாடு, இதில் பிசியோட சாய்வு கணக்கிட்டோம்னா பிசியும் ஏடியும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிறதுனால ஏடியின் சாய்வு -1/பிசியின் சாய்வு அப்படிங்கிற நிபந்தனையை பயன்படுத்தி ஏடியின் சாய்வு கணக்கிட்டுக்கலாம். ஏ என்ற முனைப்புள்ளியையும் சாய்வையும் வச்சு ஏடியின் சமன்பாடு என்னன்னு கணக்கிட்டுக்கலாம். அதை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். ஏ ஆஃப் -3, 0 மற்றும் பி ஆஃப் 10, -2 மற்றும் சி ஆஃப் 12, 3 என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 முனைப்புள்ளிகள். இதில் ஏடி செங்குத்து பிசி, அதே போல் மற்றும் பிஇ செங்குத்து ஏசியாக அமைது. ஏடியின் சாய்வு எதற்கு சமம்னா -1/பிசியின் சாய்வு. இதிலிருந்து ஏடியின் சாய்வு என்னன்னு கணக்கிட்டுக்கலாம். பிசியின் சாய்வு =2. இரண்டு புள்ளிகள் தெரிகிறப்ப சாய்வானது y2 - y1/x2 - x1. அப்போ y2 -y1 ஆனது -2/x2 - x1, 12 - 10. -2 - +2/12 - 10 அப்படிங்கிறப்ப மதிப்பு 2. 3 + 2 = 5, 5/2 அப்படிங்கிறது இதனுடைய சாய்வு. ஏடியின் சாய்வு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஏடியின் சாய்வு -1/பிசியின் சாய்வு -5/2, 2 மேலே போகிறப்ப இதனுடைய சாய்வானது -2/5. ஏடி என்ற குத்துக்கோட்டின் சாய்வு, குத்துக்கோடு சமன்பாடு, குத்துக்கோடு ஏடியின் சமன்பாடு. ஒரு புள்ளி ஒரு சாய்வு தெரிகிறப்ப y-y1 = m(x-x1) சமன்பாடு எழுதிக்கிறோம். புள்ளி ஏ என்ற புள்ளியாக இருக்குது, அதாவது ஏ என்ற புள்ளியானது -3, 0 சாய்வு எம்மோட மதிப்பாக -2/5 கிடச்சிருக்குது. இதை பிரதியிடுறோம். y-y1 என்பது 0 = m-2/5 × x-x1 ஆனது -3 இருக்குது. y-0y -2/5 × x-(-+3). 5y = -2 × x+3. உள்ளார பெருக்கிக்கலாம். 5y = -2x - 2+-2, 3. எக்ஸ் மதிப்பையும் மாறிலியையும் இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2x + 5y -6 இடது பக்கம் வரப்ப +6 = 0 என்பது தேவையான குத்துக்கோட்டின் சமன்பாடு. ஒரு குத்துக்கோட்டோட சமன்பாடு கணக்கிட்டுட்டோம். இதே போல் மற்றொரு குத்துக்கோடு, பிஇ செங்குத்து ஏசி அப்படின்னு ஏற்கனவே எழுதிட்டோம். இப்போ பிசிஐ அந்த குத்துக்கோடு பிஇயின் சாய்வு, பிஇயின் சாய்வு, குத்துக்கோடு பிஇயின் சாய்வு -1/ எதனுடைய சாய்வுக்கு சமம், -1/ஏசியின் சாய்வு. ஏசியின் சாய்வை கணக்கிடலாம். ஏசியின் சாய்வு இரண்டு புள்ளிகள் தெரிகிறப்ப சாய்வு y2 - y1 / x2 - x1. ஏசியின் சாய்வில் ஏ என்ற புள்ளி x1 y1, சி என்ற புள்ளியானது x2 y2. y2 ஆனது 3 - y1 என்பது 0 / x2 - x1. x2 வின் மதிப்பு 12 - x1 என்பது -3. 3 பை
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 12 ப்ளஸ் 3, இப்போ 3/15 இருக்குது. இங்கே சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 3/3, 5/15 மதிப்பானது 1/5 கிடச்சிருக்குது. ஏசியின் சாய்வு கணக்கிட வேண்டியது குத்துக்கோடு பிஇயின் சாய்வு தான் நமக்கு வேணும். தேர்ஃபோர் பிஇயின் சாய்வு -1/ ஏசியின் சாய்வு 1/5, 5 மேலே போகிறப்ப 5/1 எழுதிக்கலாம். -5/1 சாய்வானது -5. ஒரு புள்ளி மற்றும் சாய்வு தெரிகிறப்ப தேவையான குத்துக்கோட்டின் சமன்பாடு. தேர்ஃபோர் குத்துக்கோடு பிஇயின் சமன்பாடு, பி என்ற புள்ளி பி ஆனது 10, -2, சாய்வோட மதிப்பானது சாய்வு எம் ஈக்குவல் டு -5 கிடச்சிருக்குது. இரண்டு புள்ளிகள் தெரிகிறப்ப சம ஒரு புள்ளியும் சாய்வு தெரிகிறப்ப சமன்பாடு y-y1 = எம் இன்ட்டு x-x1. y-y1னோட மதிப்பு -2, சாய்வு எம் ஆனது -m/x-x1னோட மதிப்பு 10. y-(-+2), -5 உள்ளார இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறோம். -5x-(-+), 5/10 = 50. எக்ஸ் மதிப்பு மைனஸில் இருக்கிறதுனால அனைத்து மதிப்புகளையும் இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ -5x இடது பக்கம் வரப்போ +5x+y+2 +50 இடது பக்கம் வரப்போ -50 = 0. 5x+y(2 - 50) அப்படிங்கிறப்ப மதிப்பானது -48 = 0. இது தேவையான குத்துக்கோட்டின் சமன்பாடு. தேர்ஃபோர் குத்துக்கோடு ஏடி மற்றும் பிஇயின் சமன்பாடுகள் முறையே. முதல் குத்துக்கோட்டின் சமன்பாடானது 2x+5y+6 = 0 மற்றும் 5x+y -48 = 0 ஆகும். தேங்க்யூ.